Hey guys! Hey, the number web series factory. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. சிலர் பிரைவேட் கம்பெனியில அன்லிமிட்டடா சேலரி கிடைக்கணும், அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கணும், சீக்கிரம் குறுகிய காலத்திலேயே செட்டில் ஆகணும்னு நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ்ல ஏறி ஏறி இறங்கியிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல போறேன். இந்தியாலேயே நம்பர் ஒன் கம்பெனியில நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்லிமிட்டட் சேலரி தான். நீங்க பார்ட் டைமா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலே ஸ்டார்டிங் 20,000 லிருந்து 30,000 சேலரி வரை வாங்கலாம். இதையே ஃபுல் டைம் ஒர்க்கா நம்ம எடுத்து பண்ணா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஏன் நம்ம அம்மா அப்பா கூட இந்த ஒர்க்கை ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸியா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். என்ன கையில் ஓவர் பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றது 100% உண்மைதான். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சிலருக்கு இருந்த வேலையும் கூட போயிருக்கும். கவலையப்பட வேணாம், நம்ம வீட்லயே இருந்து கண்டிப்பா நம்ம திறமைக்கான சம்பளத்தை வாங்கிக்கலாம். எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒர்க்க பத்தி எல்லா டீடைல்ஸுமே அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், 100% ஜெனியூனான பிளாட்ஃபார்ம். அதனால கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பத்தி டீடைல்ஸ 9344746512 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இல்ல கால் பண்ணி கூட டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். எபிசோட் 34ல ஏஜென்ட் விக்டரை பார்த்து, நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இங்க மியாவை செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஏன்னா மியாவுக்கு கண் பார்வை எப்பவும் வந்திருக்கும். டாக்டர் கிட்ட பொய் சொல்ல சொல்லி சொல்லியிருப்பா, ஏன்னா அப்பதான் விக்டர் ஏன் கூடவே இருப்பான் அப்படின்னு மியா நினைச்சிருப்பா. இதை கேட்டுட்டு ஏஜென்ட் செம்மையா திட்டிட்டு இருக்கான், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் விக்டருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா அவன் என்ன விட்டு போயிடுவான், அதனாலதான் இப்படி ஒரு பொய் சொல்லிருக்கேன். அவ எப்பவுமே ஏன் கூட தான் இருக்கணும், என்னால அவனை பிரிஞ்சு இருக்க முடியல, இனிமேயும் நான் அவனை யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டு பேசுறா மியா. இவ ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சு ஏஜென்ட் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவன் இன்னொரு பொண்ண விரும்புறான். நீ ஏன் குறுக்க நின்னுட்டு இருக்க, உனக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது, செல்ஃபிஷா யோசிக்காத மியா, இதுல ஓ லைஃப் மட்டும் இல்ல இன்னொரு பொண்ணோட லைஃபும் இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு ஏஜென்ட். இவரு ரொம்ப நல்லவர் தான் போல. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்து நம்ம தேங்காய் மண்டையும் என்ன இவ சொல்றா, ஒருவேளை உண்மையா இருக்குமோ இல்ல போதையில உளறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அவ அப்படியே போதையில உளர்றத அழகுல ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ தேங்காய் மண்டை என்ன நினைச்சானோ தெரியல, அப்படியே அவளை புடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஒரே கிஸ்ல போதை மொத்தமும் இறங்கிடுச்சு போல. அவனை தள்ளி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வேகமா ஓடிடுறா விச்சு. இங்க வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நர்வஸாவே இருக்காங்க. கால் பண்ணலாமா வேணாமான்னு மாத்தி மாத்தி மொபைல பாத்துட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில விடியுது, இவன் கால் பண்ணி பாக்குறான், ரீச் ஆகவே மாட்டேங்க. ஒருவேளை என்ன பிளாக் பண்ணிட்டாலும் அப்படின்னு தனியா உட்காந்து பயத்துல அழுகுறான். வேகமா விச்சுக்கு ஒரு வாய்ஸ் மெயில தட்டி விடுறான். இங்க எல்லாருமே காம்படிஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். நான் கிஸ் பண்ணது அவளுக்கு பிடிக்கலன்னு என்ன தள்ளி விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே, இப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப என்ன பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு அவன் தனியா புலம்பிட்டு அழுதுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு காம்படிஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சீக்கிரமானு சொல்லிட்டு அவனை கிளப்ப அனுப்பி விடுறாங்க. இங்க கேபி மேடம் செம்மையா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம விச்சு நைட்டு நடந்ததே நினைச்சிட்டு அவளால ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. தேங்காய் மண்டை அருணியே நினைச்சிட்டே இருக்கா. இந்த டைம் கரெக்டா அங்க தேங்மண்ட வந்து
சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இத தேங்காய் மண்டை கேட்டுட்டு என்னது ஆலா அப்படின்னு முழிக்கிறான். உடனே அவ அழுதுட்டே, டெய் லூசு பையிலே, எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். உன்னை எப்ப முத முத பார்த்தேனோ அப்பவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னோட இன்னசென்ட் தாண்டா என்னை மயக்குனுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அவ அப்பையும் புரியாம நின்னுட்டு இருக்கான். போட்டு அவன் அடிச்சு அடிச்சுட்டே நான் உன்ன தாண்டா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு செம்ம சந்தோஷம். உடனே அவளை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ஆபீஸ்க்கு வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, எனக்கு காம்படிஷனுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் நீ வந்துரு, நீ வர அப்படின்னு சொல்றான். நான் வரமாட்டேன், எனக்கு வர்க் இருக்கு அப்படின்னு விட்டு சொல்றா. நீ இப்ப வரலன்னா அவ்வளவுதான், நீ வர அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போயிடுறான் தேங்காய் மண்டை. இவ அவனை பார்த்து நினைச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டே இருக்கா. நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல கேபியும் விக்டரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. மாத்தி மாத்தி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. யாரோ மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. உன்ட்ட பண்ண ப்ராமிஸை என்னால காப்பாத்த முடியல, சாரி அப்படின்னு விக்டர் சொல்றான். கேபியும் பாவம் சோகமா, பரவாயில்ல நீங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. விக்டருக்கு மனசே கேக்கல, கேபிய கூப்பிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா அவளை போக விட்டுறான். இங்க காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டிராகன் டீமும் லெஜண்ட் டீமும் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல லெஜண்ட் டீம் தோத்து போயிடுறாங்க. எல்லாருக்கும் அழுக தாங்கவே முடியல, அவங்களால கஷ்டத்தையும் தாங்கவே முடியல. இத பார்த்த தேங்காய் மண்டை என்ன சொல்றதுனே தெரியாம வார்த்தை வராம அவங்க எல்லாரையுமே கட்டி புடிச்சு கதறான். இந்த சீன் பார்த்ததும் எனக்கு செம்மைய கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அப்படி அழுவாங்க எல்லாருமே, எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்கல்ல. இப்ப தோத்து போயிடவும் யாராலையுமே தாங்கிக்கவே முடியல. விக்டரும் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப எல்லாருமே நம்பி இருக்கிறது நம்ம ஃபீனிக்ஸ் டீம் தான். உடனே லெஜண்ட் டீம்ல இருக்க எல்லாருமே அவங்களோட லெஜண்ட் பேட்ச் எடுத்து ஃபீனிக்ஸ் டீம் கிட்ட தராங்க. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சீர் அப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவ்வளவு சூப்பரா தாறுமாறா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபைனல் லெவல் வேற, சொல்லவா வேணும் அப்படி விளையாடுறாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுது வீடியோல பாக்குறப்போ. இப்போ வின் பண்றது நம்ம ஃபீனிக்ஸ் டீம் தான். செம்மையா வின் பண்ணிடுறாங்க, எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட் லெவல்ல ஃபீனிக்ஸ் டீமும் ரொம்ப டஃபான ராக் டீமும், அந்த கும்பேரி மூக்க இருப்பால அவன் டீம் தான். சரியான போட்டி நடக்குது. இப்போ ஃபைனல் லெவல்ல இவங்க ரெண்டு டீம் தான் செலக்ட் ஆகுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஃபைனலும் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப எல்லாருமே பிரேக்ல இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம கேபியும் சாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சாருக்கு கேபி மேல ஒரு கிரஷ் வந்திருக்கும். அது அவகிட்ட சொல்லலாமா வேணாமா, இது நல்ல நேரமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அவளுக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. பட் ப்ரப்போஸ் பண்ணாம, நீ தான் ஃபைனல் கமெண்ட்ரிக்கு செலக்ட் ஆயிருக்க, நீ ஒரு பெஸ்ட் கமெண்டேட்டர் தான் சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுக்கறாரு. சோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்றாரு. அது கிஃப்ட்ங்கறனால தான் அவ வாங்கிக்கிறா. இன்னைக்கு கேபியோட பர்த்டே, அதனால விக்டர் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல விக்டர் வெளியே இருக்கத பார்த்துட்டு ப்ரொஃபசர் சார் வந்து பேசுறாரு. அவருக்கு விக்டரை பார்த்ததுமே கோவம் வருது. ஏன்னா விக்டரும் கேபியும் லவ் பண்றாங்கல்ல, அது அவரு தெரிஞ்சிருப்பாரு. ப்ரொஃபசர் சார் பேசுறத வச்சே கேபி மேல இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு விக்டர் புரிஞ்சுக்கிறான். இவர் பேச பேச விக்டருக்கு செம்ம கடுப்பாகுது. சரி நீங்க யார விரும்புறீங்க அப்படின்னு விக்டர் கேக்குறான். எனக்கு கேபிய ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு உன்ன பிடிக்கும், ஆனா நீ அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இதுதான் கடைசி, அவளை இனிமே கஷ்டப்படுத்தாத அப்படின்னு கோவமா பேசுறாரு. சார் உங்க வேலையை மட்டும் பாருங்க, இது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு விக்டர் கோவப்படுறான். இவரும் செம்மைய கோவப்படுறாரு. ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வருது. கடைசியில கோவப்பட்டு, ஏன்னா நான் அவளை விரும்புறேன் அப்படின்னு கத்திடுறாரு. நான் எப்பவுமே அவளைதான் விரும்புவேன், நான் எப்பவுமே அவளைதான் நேசிப்பேன், அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கடுப்பான விக்டர், அவ என்னோட கேபி, எப்பவுமே அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு விக்டர் சொல்றான். ஆனா உங்களை விரும்பினா கண்டிப்பா நான் குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சோகமா சொல்றான் விக்டர். சார் இத பார்த்து லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏன்னா விக்டர் எவ்வளவு லவ் பண்றான்னு இவருக்கும் புரிஞ்சிடுது. இவ வாயால இத கேக்கணும்னு தான் இவர் கோவமா பேசிருப்பாரு. ஆனா நிஜமாலுமே ப்ரொஃபசர் சார் கேபிய லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அப்படியே விக்டரை பார்த்து, இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரு. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. நம்ம ஃப்ரெண்டும் கோச்சும் அவங்க காதல வெளிப்படுத்திக்கிறாங்க. இவங்க லவ்வுமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பழைய காதலெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ராக் டீம் எப்படியாவது சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மீட்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கொம்பேரி மூக்கை மூஞ்சிய பாருங்களேன், நம்ம தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட கத்திட்டு இருக்கான். இதோட எபிசோட் 34 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 35 பார்ப்போம். அந்த எபிசோட் 35 தான் எண்ட் எபிசோட்.